சைத்தான்களை இவர்கள் அன்றிலிருந்து வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த கப்பாலாவை கையில எடுத்த நாளையிலிருந்து அவர்களுடைய முதலாவது உயர்வு காலம், இரண்டாவது உயர்வு காலம் இந்த 1666 ஆண்டு யூதர்கள் 138 குடும்பங்கள் வெளிப்பகட்டாக முஸ்லிம்கள் ஆகினார்கள். இவர்களை அரபியிலே அல் முஸ்லிமு தூனமா என்பார்கள். இவர்களுக்கு ஆங்கிலத்திலே தொன்மே முஸ்லிம்ஸ் என்பார்கள். இவர்கள் இன்று 1998 ஆண்டு ஆகும் பொழுது வெறும் துருக்கியில் மாத்திரம் 100,000 குடும்பங்களுக்கு மேலால் வாழ்ந்தார்கள். இன்று 500,000 குடும்பங்கள் முஸ்லிம்கள் வாழ்கின்ற பூமிகளிலே வாழ்கிறார்கள். 1922 ஆண்டு கிலாபத்தை வீழ்த்துவதுதான் இவர்களுடைய முதல் வெற்றியாக அமைந்தது. அதுக்கு பின்னால் இஸ்லாமிய பூமிகள் கூறு போடப்பட்டன. இந்த சவுதி அரேபியா என்ற இந்த பூமி ஒரு கல்வனுடைய, ஒரு திருடனுடைய தலைமையிலே ஆரம்பமானது. அந்த மலிக்கு சவுத் என்று சொல்வீர்கள், ஒரு கல்வ கோஷ்டி தலைவர் அவர்தான். இதனை யூதர்களுடைய உதவியுடன் ரியாதை முதலாவது 1905 ஆண்டு கைப்பற்றி அதிலிருந்து 1924 கிடையில் 300 யுத்தங்களில் 450,000 முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். உன்வானுல் மஜித் ஃபி தாரிக் நஜித் என்ற கிதாபை எடுத்து பாருங்கள். அவர்களே அவர்களுடைய வள்ளல்களை எழுதுகிறார்கள். ஹரத்திலே ரத்தம் ஓட்டப்பட்டது. 450,000 முஸ்லிம்களை இவர்கள் கொலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால் தொடராக ஏனைய அரேபிய பூமிகள் எல்லாம் யூதர்களுடைய கைவசம் கொடுக்கப்பட்டது அநியாயக்கார ஆட்சியாளர்கள் மூலமா. இன்று முஸ்லிம்களுக்கென்று வக்கீலாக யாரும் கிடையாது. யாரெல்லாம் வெளிவேஷத்தில் காண்பிக்கிறார்களோ அவர்கள் யதார்த்தத்தில் பொய் சொல்கிறார்கள். இரண்டாவது குலப்படி காலத்துக்குரிய இவர்களுடைய அஸ்திவாரங்கள் இரண்டு. ஒன்று பொருளாதாரம் வேர்ல்ட் பேங்குக்கு கீழால், இரண்டு எடுக்கேஷன். இவர்களுடைய இந்த எடுக்கேஷன் சிலபஸ் மூலமாக முழு உலக மக்களையும் ஏமாற்றுவது இவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதங்கள் இரண்டாக இருக்கிறது. சும்மா ரஜதினால குமுல் கர்ரத்தாலே. இரண்டாவது இவர்களுடைய குலப்படி காலம் வந்துவிட்டது, நாங்கள் மீட்டி கொடுக்கிறோம். வாழ்ந்ததுனா கும்பியம் வாழ், உங்களுக்கு பெரிய அளவு சொத்து செல்வம் மூலமாக உதவி செய்கிறோம். யார் குழந்தை குட்டிகளை பெற்றாலும் அவர்களுடைய எடுக்கேஷனை படித்து யூத சிந்தனையில் தான் வாழ வேண்டும் என்ற நிலை உருவாகிறது. 1844 தான் இந்த எடுக்கேஷன் சிலபஸ் போடப்பட்டது. இது வஹியுடைய சிலபஸுக்கு முரணாக போடப்பட்டது. இது அதாபுக்குரிய அறிவு என்று குரான் சொல்கிறது. லம்மா ஜாஅத்ஹும் ருஸுலுஹும் பில் பையினாத் ஃபரிஹூ பிமா இன்தஹும் மினல் இல்ம் வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். ரசூல்மார்களுடைய அந்த வஹிக்கு முரணாக எந்த இல்மை வைத்து மக்கள் பெருமை அடித்தார்களோ அதனை கொண்டு நாங்கள் அவர்களை அழித்தோம் என்று குரான் சொல்கிறது. இது அழிவுக்குரிய அறிவு. எனவே யாரெல்லாம் இந்த எடுக்கேஷனை உள்வாங்கி இவர்களுடைய நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த ஆயத்தை விளங்க முயற்சி செய்யுங்கள். சும்மா ரததினால குமுல் கர்ரத்தாலேயும் வாழ்ந்ததினா கும்பியாமுவாலி ஜாலும சரணபீரா. அப்படி பொருளாதாரமும் எடுக்கேஷனும் உங்களிடம் வந்துவிட்டால் உலகில் எண்ணிக்கையில் மிக அதிகமானவர்கள் யூதர்கள் என்று குரான் சொல்கிறது. இன்று உலகில் யூதர்கள் 1 கோடி பேர்
இரண்டு கோடி பேர்களை விட அதிகமாக இல்லை. குர்ஆன் சொல்கிறது மிக அதிகமானவர்கள் என்று. 700 கோடி மக்களில் குறைந்தது 350 கோடி மக்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் இவர்களுடைய எஜுகேஷனை கையில் எடுத்தார்களோ, யாரெல்லாம் இவர்களுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு பின்னால் வீரநடை போட்டார்களோ, அனைவரையும் யூதர்கள் என்று குர்ஆன் எண்ணிக்கையில் எண்ணிக்கைப்படுத்துகிறது. மறந்து விடாதீர்கள். என்று கடைசியாக இரண்டாவது குலப்படி காலம் முடிவுக்கு வருமோ, குர்ஆன் சொல்கிறது லியசூஜுஹக்கும் ஃபைதா ஜா அதுல் ஆகிரா. இரண்டாவது குலப்படி முடிவுக்கு வந்தால் லியசூஜுஹக்கும் உங்களுடைய முகங்கள் கெட்டுவிடும். நீங்கள் நல்லவர்கள் என்று பார்க்கப்படுகிறீர்கள், நீங்கள் கெட்டவர்களாக பார்க்கப்படுவீர்கள். وَلِيَدْخُلُوا الْمَسْجِدَ كَمَا دَخَلُوهُ أَوَّلَ مَرَّةٍ. முதலாவது குலப்படி காலம் முடிவுக்கு வரும் பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைந்தது போல திரும்பவும் முஸ்லிம்கள் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையிலே நுழைவார்கள். وَلِيَدْخُلُوا الْمَسْجِدَ كَمَا دَخَلُوهُ أَوَّلَ مَرَّةٍ وَلِيُتَبِّرُوا مَا عَلَوْا تَتْبِيرًا. எந்தெந்த விடயங்களை கொண்டு நீங்கள் உயர்வை அடைந்தீர்களோ, எந்த எஜுகேஷனை கொண்டு, எந்த வேர்ல்ட் பேங்க் உடைய பொருளாதாரத்தை கொண்டு, எந்த டிஃபென்ஸை கொண்டு, எந்த சிஐடிஸ் போன்ற உங்களுடைய துப்பு பிரிவுகளை கொண்டு, எந்த மீடியாவை கொண்டு, எந்த எந்த உங்களுடைய சுகாதாரம் என்ற பெயரில் அநியாயத்தை கொண்டு, எந்த யுனைடெட் நேஷனை கொண்டு, எந்த யூனிசெஃபை கொண்டு நீங்கள் உயர்வை அடைந்தீர்களோ, அனைத்தும் தவிடு பொடியாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. மறந்து விடாதீர்கள். எனவே நாங்கள் பொறுமையோடு பழமையின் பக்கம் மீள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை மதரசாக்களிலே போடுங்கள், மதரசாக்களை உருவாக்குங்கள். இந்த பாடசாலைகளுக்கு ஜகாத்தை செலவிட முடியுமா என்று யாராவது கேட்டால், ஹதியா கொடுப்பதும் யூதர்களுக்கு உதவுவதுதான். மறந்து விடாதீர்கள். ஹதியா கொடுப்பதும் யூதர்களுக்கு உதவுவதுதான். மறந்து விடாதீர்கள். இதனை சரியான பார்வையிலே உலமாக்கள் பாருங்கள். யாருக்கு தெளிவில்லையோ தெளிவுபடுத்துங்கள். உம்மத் இல்மை கற்றுக்கொண்டது தக்வாவுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய மொஹப்பத்துக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிலே யதார்த்தமான உண்மையான ஒழுக்கத்தை அடைய இல்மை கற்றார்கள். இன்று ஆபாசத்துக்காக, செக்ஸுக்காக, மதுபோதைக்காக, ஒழுக்கத்தின் சீர்கேட்டுக்காக, துன்யாவுடைய மோகத்துக்காக, பதவி பட்டத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, வெறும் துன்யாவுடைய மோகத்திலே மக்களை பிள்ளைகளை நீங்கள் அந்த பாடசாலைகளுக்கு அனுப்புகிறீர்களா? கேளுங்கள், இந்த உம்மத்துக்கு அதாபு ஏற்படுவதற்குரிய மிக பிரதானமான காரணம் ஹுப்பு துன்யா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், யூசுக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அலா கிலத்து இலக்கு சாத்தியா. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஏனைய சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை அழிப்பார்கள். எப்படி சாப்பாட்டு தட்டை வைத்து நீங்கள் ஒன்று சேருகிறீர்களோ அப்படி என்றார்கள். கேட்டார்கள், நாங்கள் குறைவாக இருப்போமா? சொன்னார்கள், இல்லை அதிகமாக இருப்பீர்கள். என்றாலும் நீங்கள் வெள்ளத்திலே அடிபடும் நுரை போன்றிருப்பீர்கள், இஸ்திரப்பாடற்றவர்களாக. ஆணிவேர் ஊடுருவாதவர்களாக அப்படி அப்படியே சோடா போத்தல் போன்று சத்தம் போடுபவர்களாக இருப்பீர்கள். வலக்கின்னக்கும் ஹுசா கஹுசாயி சல் لَيَنْزِعَنَّ اللَّهُ فِي صُدُورِ عَدُوِّكُمُ الْمَهَابَةَ مِنْكُمْ وَلَيَقْذِفَنَّ فِي قُلُوبِكُمُ الْوَهْنَ.
உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களை பற்றி உண்டான அச்சத்தை மரியாதையை கலட்டி விடுவான். உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் வஹன் என்ற ஒன்றை போடுவான். கைல மல் வஹனு யா ரசூலல்லாஹ், கேட்கப்பட்டது வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம், வகராஹியத்துல் மௌத், மௌத்துடைய வெறுப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று மௌத்தை வெறுக்கிறார்கள். மௌத்தை ஆசை வைப்பது மூமினுடைய தன்மை. மூமின் மௌத்தை துஆ செய்ய வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மௌத்தை நேசிப்பது அது மூமினுடைய பண்பு. மூமினுக்கு சிறைச்சாலை என்று துன்யா இருந்தால் அதிலிருந்து வெளியாக ஆசைப்படுவது மூமினுடைய பண்பில்லையா? இதற்கு நூற்று கணக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இங்கே இது நேரம் இடம் கொடுக்காது. துன்யாவுடைய மோகத்துக்காக பிள்ளைகளை அலைய விடுகிறீர்களா? கயாமத்தில் கட்டாயமாக குத்தவாளிகளாக நிறுத்தாட்டப்படுவீர்கள். உங்களிடம் அல்லாஹ் இதனை விசாரிக்க போகிறான், மறந்து விடாதீர்கள். எனவே இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும். மதரசாக்களை உருவாக்க வேண்டும். அதற்காக செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் வஹியுடைய சிலபஸிலே நீங்கள் கற்கை நெறியை ஆரம்பிக்க வேண்டும். இது உங்களுடைய பொறுப்பு. அதற்கு மாற்றமாக இந்த மூதேவிகளுடைய சிலபஸுக்கு நீங்கள் உதவும் ஒவ்வொரு ரூபாயும் கயாமத்தில் உங்களுக்கு அதாபாக வந்து சேரும், மறந்து விடாதீர்கள்.